குழந்தை இன்மைக்கு முழுமையாக தீர்வு தரும் இந்தியாவின் ERC கருத்தரிப்பு மருத்துவமனை கொழும்பு 4 IVF, ICSI மற்றும் லாப்ரோஸ்கோபி பரிசோதனைகளுடன் இயங்கி வருகிறது. குண்டு தாக்குதலில் முதலாவது குற்றவாளி மைத்ரி, இரண்டாவது ரணில். சரத் பொன்சேகா பகிரங்கம். ஸ்ரீலங்காவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இடத்தெரிவு, கொரோனாவால் பீதியடையும் மக்கள். ரணிலுக்காக கதவுகள் திறந்தே உள்ளன, அழைப்பு விடுக்கின்றார் சஜித். பௌத்த துறவிகளுக்கு அரசியல் பொருத்தமானதல்ல, முக்கிய மதபீடங்கள் அறிவிப்பு. இலங்கைக்கான ஐநா பிரதிநிதி விடுத்துள்ள கோரிக்கை. சர்வதேச சந்தையில் குறைவடைந்துள்ள எரிபொருட்களின் விலை, அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய யோசனை. கோடபாய ராஜபக்சவிடம் முக்கிய கோரிக்கை ஒன்றினை முன்வைத்துள்ள ரிஷாத் பதியுதீன். சோதனை சாவடிகளை அமைத்து மக்களை துன்பப்படுத்தும் ராணுவத்தினர். சம்பந்தன் மனோ அணிகள் இணக்கப்பாட்டுக்கு வந்தன. பாதுகாப்பு அமைச்சர் தென்னகத்தை வைத்திருக்க முடியாத கோட்டபாய எவ்வாறு பாதுகாப்புத்துறையினருக்கு கட்டளையிட முடியும் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார். மீரிகம பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதை குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் இந்த செயற்பாட்டால் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்களைப் போன்று மீண்டும் ஒரு சம்பவம் இடம்பெற்றால் நாட்டில் பொறுப்பு கூறுவதற்கு யாரும் இல்லை என்று குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் பற்றி விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான குழுவில் நானும் அங்கம் வகித்தேன். 68 பக்கங்களில் நான் தனியாக ஒரு அறிக்கை தயாரித்திருக்கின்றேன். அதில் முதலாவது குற்றவாளியாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவையும், இரண்டாவது குற்றவாளியாக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவையும், மூன்றாவது குற்றவாளியாக நீதித்துறை அமைச்சரையும், நான்காவது குற்றவாளியாக முன்னாள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்த்தனவையும் குறிப்பிட்டிருக்கின்றேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் இலங்கையே சிங்கள பௌத்த நாடு அல்ல என்று ஐக்கிய தேசிய கட்சியில் அங்கத்துவம் வகித்த சில வெளியிட்ட கருத்துக்கள் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் நாம் தோல்வியடைய காரணமாக அமைந்தது. இறுதி நேரத்தில் இவ்வாறு நடைபெற்றாலும் 2015 ஆண்டு ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றினோம் என்றும் கூறினார். அனைத்து சமூகங்களும் வாழும் பகுதியை கொரோனா வைரஸ் சிகிச்சை பிரிவிற்காக தேர்ந்தெடுத்துள்ளமை பெரும் சந்தேகத்தையும் மாற்றாந்தாய் மனப்பாங்கையும் வெளிப்படுத்துகின்றது என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அலி சாஹிர் மௌலானா கண்டனம் வெளியிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் சந்தேக நபர்களை தங்க வைத்து சிகிச்சை அளிப்பதற்காக அனைத்து சமூக மக்களும் வாழ்கின்ற மட்டக்களப்பின் எல்லைப் பகுதியான ஜெயந்தியாய பகுதியில் அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்துள்ளமையானது மக்களிடையே பெரும் சந்தேகத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளதுடன் கிழக்கு மக்களை மாற்றாந்தாய் மனப்பாங்குடன் நோக்கும் வெளிப்பாடாகவும் அமைந்திருப்பதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் முஸ்லீம் காங்கிரஸின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அலி சாகிர் மௌலானா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தை கொரோனா சந்தேக நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் நிலையமாக மாற்றுவது தொடர்பான தீர்மானத்தை கண்டித்து நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மனிதாபிமான அடிப்படையில் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றும் குணமடைய வேண்டும் என்றும் பிரார்த்திக்கின்றோம். ஆனால் அதற்கான ஒட்டுமொத்த உலகமும் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை தங்க வைத்து ஆரம்ப சிகிச்சை அளிப்பதற்காக அனைவரையும் மேல் மாகாணத்திலிருந்து கிழக்கிற்கு கொண்டு வருவது என்பது ஏற்க முடியாததும் மக்களுக்கு அச்சத்தை தோற்றுவிக்கக்கூடியதாக அமைவதுடன் எமது பிரதேசங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நோக்குவதை வழிகாட்டி நிற்கின்றது. ஏற்கனவே குறித்த நோய் தொற்றுக்குள்ளானவர்களை சிகிச்சை அளிக்கும் நிலையமாக ஹெந்தல உட்பட பல இடங்களை அடையாளப்படுத்திய நிலையில் அவற்றிற்கு மக்கள் தமது எதிர்ப்பை வெளிக்காட்டியதன் காரணமாக ஒட்டுமொத்த பயணிகளையும் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தை நோக்கி அனுப்பி வைக்கின்ற விடயம் தொடர்பில் அனைவரும் ஒன்றுபட்டு கரிசனையுடன் செயலாற்ற வேண்டும். கிழக்கு மாகாணத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு மாத்திரம் இவ்வாறானதொரு அநீதியையும் அச்சத்தையும் ஏற்படுத்துவது ஏற்புடையதல்ல, உடனடியாக தீர்வெட்டப்பட வேண்டும். குறித்த பகுதியை அண்மித்து வாழ்கின்ற, அன்றாடம் உழைத்து வாழ்கின்ற, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள விவசாயிகள், கூலி தொழிலாளிகளான அப்பாவிகள் அனைவரும் மிகுந்த அச்சத்துடனான சூழலை தற்போது எதிர்கொண்டுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றிக்காக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இருந்து பயணிக்கவே ஐக்கிய மக்கள் சக்தி விரும்புகின்றது. எம்முடன் கைகோர்க்குமாறு ரணிலுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தியின் கதவுகள் ரணிலுக்காக எந்த நேரத்திலும் திறந்திருக்கின்றன. இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் உத்தியோகபூர்வ தேர்தல் பிரச்சார தலைமை அலுவலகம் நேற்று பத்ரமுள்ள ஏதுல் கோட்டையில் திறந்து வைக்கப்பட்டது. இதில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது,
ஐக்கிய தேசிய கட்சியின் அனுமதியுடனேயே எமது புதிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகவே இதனை முன்னோக்கி கொண்டு செல்ல தேவையான பலம் எம்மிடத்தில் உள்ளது. இதனை முறியடிக்க எவராலும் முடியாது. ஏனெனில் ஜனநாயக ரீதியான பயணத்திலேயே நாம் ஒன்றிணைந்துள்ளோம். எதற்காகவும் அச்சம் கொள்ள தேவையில்லை. எந்த வேளையிலும் அவர்களை பாதுகாக்க நாம் தயாராக உள்ளோம். ஊழல், மோசடி, கப்பம் பெறுபவர்களின் வலைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். தாய்நாட்டை விற்கும் செயற்பாடுகளுக்குள் செல்ல வேண்டாம் என்றார். பௌத்த துறவிகள் அரசியலில் ஈடுபடுவதால் நாடு எந்த பயனையும் அடையாது என இலங்கையின் முக்கிய பௌத்த பீடங்களான மல்வத்த மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் தலைமை தேரர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு துறவிகள் அரசியலில் ஈடுபடுவது புத்த சாசன, மத தர்மம் மற்றும் பௌத்த பரம்பரையின் பெரும் சரிவுக்கு வழி ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மார்ச் 12 அமைப்பின் பிரதிநிதிகள் திருத்தப்பட்ட மார்ச் 12 அறிக்கையினை மகாநாயர்களுக்கு கையளித்த போதே தேரர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்தனர். பௌத்த துறவிகளுக்கு அரசியல் பொருத்தமானதில்லை என்று மல்வத்த மகாநாயக்க தேரர் தெரிவித்திருந்தார். இலங்கையின் நாடாளுமன்றத்துக்கு மேலும் பல பெண்கள் தெரிவாக வேண்டுமென்று ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான பிரதிநிதி ஹானா சிங்கர் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று பெண்கள் பல்வேறு துறைகளில் முன்னிலை வகிக்கின்றனர். கல்வி, சுகாதாரம் மற்றும் உயர் பதவிகளை அவர்கள் வகிக்கின்றனர். எனினும் அரசியல் மாத்திரமே அவர்களுக்கு தடையாக உள்ளது. இலங்கையின் நாடாளுமன்றில் இன்று 225 பேருக்கு 12 பெண்களே அங்கம் வகிக்கின்றனர். இது பாரிய பின்னடைவாகும். எனினும் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் பெண் பிரதிநிதித்துவத்தை அதிகரித்துக் கொள்ள சிறந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்ட அறிக்கையின்படி உலகில் 90% விடயங்கள் பெண்களுக்கு எதிரானவையாகும். இதில் 50% பெண்களை காட்டிலும் ஆண்களே தலைமைத்துவத்துக்கு பொருத்தமானவர்கள் என்று கூறியுள்ளனர். எனினும் 60% பெண்களே தலைமைத்துவத்துக்கு பொருத்தமானவர்கள் என்ற கருத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் எரிபொருட்களின் விலை குறைவடைந்துள்ளமையை அடுத்து இலங்கையின் எரிபொருள் விலையில் மீளாய்வை மேற்கொள்ள அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் யோசனையொன்றை முன்வைக்க உள்ளார். சர்வதேச சந்தை நிலவரப்படி எரிபொருட்களின் விலை 30% குறைவடைந்துள்ளது. ஒபெக் கூட்டணி சிதைந்த பின்னர் சவுதி அரேபியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான விலையில் யுத்தம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாகவே எரிபொருள் விலையும் குறைவடைந்துள்ளது. இது 1991 மத்திய கிழக்கு யுத்தத்தின் போது இருந்த நிலையை விட மோசமானது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தமக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் வில்பத்து காடழிப்பு தொடர்பிலேயே தம் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. இந்த நிலையில் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்ய குறைந்தபட்சம் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றையாவது அமைக்குமாறு பதியுதீன் கேட்டுள்ளார். இது தொடர்பில் நேரடியாக கோரிக்கையை முன்வைக்க ஒரு வாரத்துக்குள் ஜனாதிபதியிடம் நேரம் ஒதுக்கி தருமாறு கேட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தம் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி சிலர் வாக்குகளை சேகரிக்க முயல வேண்டாம் என்று கோரியுள்ள ரிசாத் பதியுதீன் மதங்களுக்கு இடையில் பிணக்குகளை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகளவான ராணுவ சோதனை சாவடிகளை அமைத்து பல்வேறு விதமான சோதனை நடவடிக்கைகளை ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய பாதுகாப்பு எனும் போர்வையில் அதிகளவான ராணுவ சோதனை நிலையங்களை இலங்கை அரசாங்கம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மாத்திரம் அமைத்துள்ளது. வடக்கு கடல் எல்லையூடாக இடம்பெறும் போதைப்பொருள் வர்த்தகத்தை குறைப்பதாக தெரிவித்து அனைத்து வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வெளி மாவட்டங்களுக்கு பயணிக்கும் அனைத்து வாகனங்களையும் சோதனைக்குட்படுத்துவதுடன் உடல் சோதனைகளும் நடாத்தப்படுகின்றது. குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலிருந்து மதவாச்சி செல்லும் பாதையில் மாத்திரம் சுமார் 4 சோதனை சாவடிகளை அமைத்து மக்களுக்கு வீணலைச்சல் கொடுத்து வருகின்றனர். மாவட்டத்தை விட்டு வெளியில் செல்லும் வாகனங்கள் மாத்திரமின்றி மாவட்டத்துக்குள் நுழையும் வாகனங்களையும் பரிசோதித்து வருகின்றனர். தேசிய பாதுகாப்பு அவசியம் எனும் போதிலும் அதிக சோதனை சாவடிகளை அமைத்து மக்களை ஏற்றி இறக்கும் வீணலைச்சலை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை அரசாங்கம் மீள பரிசீலனை செய்து தேவையற்ற இராணுவ முகாம்களை அகற்றி மக்களின் பயணங்களை இலகுபடுத்தி தருமாறு பாதிக்கப்படும் மக்கள் தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொழும்பில் போட்டியிடுவதில்லை என்று தீர்மானித்துள்ளது. அதேபோன்று மனோகணேசின் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போட்டியிடாது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொழும்பில் போட்டியிட வேண்டும் என்று பலதரப்பினராலும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையும் ஆராய்ந்திருந்தது.
கொழும்பு உள்ளிட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு வெளியில் போட்டியிடும் மனோ கணேசன் தலைமையிலான அணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் போட்டியிடுவது தொடர்பில் கூட்டமைப்பு கவனம் செலுத்தியிருந்தது. கடந்த வாரம் மனோ கணேசனை கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தலைமையிலான குழுவினர் சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாத்திரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடும் எனவும் கூட்டமைப்புக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆதரவு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு வெளியில் தமிழ் முற்போக்கு கூட்டணி மாத்திரம் போட்டியிடும் எனவும் அவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கும் எனவும் முடிவு எட்டப்பட்டுள்ளது. இந்த தகவலை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது உறுதிப்படுத்தியுள்ளார்.